தச்சு எங்க போற நீ? சினிமா இந்தியன் 2. நீ ஒண்ணுக்கெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேன் இல்ல இந்தியன் ஒண்ணுக்கெல்லாம் இல்லைல்ல. ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங்கில் இது ஒரு ஈவினிங் பார்த்த ஷோ தான் இது. குட் ஈவினிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்லணும், படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. படம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு வராங்க, படம் முன்னாடியே எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட. அந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல, வந்துட்டு 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு 1500 கேள்வி வந்து கேட்டுட்ருக்காங்க, இப்படி இல்லை படம் அப்படி இல்லைன்னு. ஒரு ஒரு சில படங்களும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், பார்க்கறதோட சரி மற்றபடி கேள்விகள்லாம் எதுவும் வந்து கேட்கறதில்ல. ஏன்னாக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்கங்கிற மாதிரி. சரி, அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் படம் பார்க்க வரத்துக்கு முடியே பார்த்திங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதை பற்றி அதை கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், அங்கே பார்க்கறது வேறு மாதிரி இருக்குது. ஒரு சில டைம் பார்த்திங்கனாக்கா எதுவுமே எதிர்பார்க்காத வர டைமில் படம் நல்லாவே இருக்கும். அதனால் படம் எப்படி இருக்குதுன்னு மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு வராமல் தியேட்டரை வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஆப்ஷனாக சொல்லுங்கள், நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்றத சொல்ல வேண்டாம். இப்போ நாங்கள் படம் முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் கார்டன் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு 300 ஃபில்ஸ் மட்டும்தான் பே பண்ணணும். நாங்கள் படம் முடிச்சுட்டு இங்கே வந்ததுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இங்கே உட்காந்துட்டு போகலாம். எனக்கு சவுண்டாக இருந்தது இல்லையா, அதனால் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்மாஸ்பியர். அதனால் இங்கே வந்து வந்திருக்கோம். பசங்களும் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னாக்கா விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்பா அம்மாவும் கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிளேஸு. நிறைய செடிகள் மரங்கள் எல்லாமே இருந்தது. அந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் நேம் வச்சு ஒரு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பசங்கள் விளையாடுறதுக்கும் பெரியவங்க வர்றதுக்குமே நல்லா தான் இருக்குது. இந்த போர்டெல்லாம் பார்க்கும் போது 12th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. ஃபுல்லாக பொட்டானிக்கல் நேம் எல்லாம் அதில் போட்டிருந்தாங்களா, ஒன்று ஒன்றா படித்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம் நான் அம்மாவும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டக் அந்த மாதிரி வளர்த்துட்ருக்காங்க, தண்ணிக்குள்ளே வந்துட்டுருக்கோம். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் மீன்லாம் நிறையா இருக்கும். இங்கே பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நிறையா விளையாடுறதுக்கான ஒரு இடங்களும் இருக்குது. நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே டேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீசன் இல்லையா, அதனால் எல்லா மரங்கள்லேயும் மரம் ஃபுல்லாக காய்களாக இருந்துச்சு. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சில காய்கள் நாங்கள் பறித்து சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து இன்னும் ஒரு 15 days ஃபுல்லாக ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்டேஜு. சில இது பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில இது பார்த்திங்கன்னாக்கா ரெடி ஆகாமல் இருந்தது அப்படின்னாக்கா லைட்டாக துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வீட்டுக்கும் இதை பறித்து கொண்டு போய் வச்சுருந்தேன். நான் வீட்லேயும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு 3 days அப்புறம் அதுவுமே சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வாத்துலாம் இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நிறையா வாத்து மீன் அந்த மாதிரிலாம் இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ மீன் அங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு சில பேர் போடுவாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு வந்து போடலாம். பொறி அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரே இடத்துல வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்காக வரும், அதை பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் இப்போ எதுவுமே போடலை, ஒரு வேளை போட வேணாம்னு சொல்லியிருக்காங்களா இல்லை வாங்கிட்டு வரலையாங்கிறது தெரியல. போன டைம் நாங்கள் வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொரியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரே இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 1000 மீன் வந்து கும்பலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. Thank you.
பண்ண மாட்டோம். போதும், அந்த இனிப்பு என்ன வாயில் நிக்குது. அப்படி எவ்வளவு இனிக்குது நான் சாப்பிட்டு பாக்குறேன். இனிப்பு ஆமா, ஏ நல்லா பழுத்துருச்சுப்பா. என்ன